வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பதிவுனா கறவை மாட்டுக்கு வந்து எந்த தீவனங்கள் கொடுத்தால் பாலோட கொழுப்பு சத்து இருக்கும் இல்லைங்களா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து நிறைய பேர் பால் உற்பத்திக்காக தான் மாடை வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது கொழுப்பு சத்தோட அளவை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது எதனால் முடியும் தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்துருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளர்ப்பில் வந்து நம்ம வந்து பால் உற்பத்திக்காக தான் கறவை மாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயமா வந்து நம்ம ஸ்டோரை நம்பியும் இருக்கும் இன்னொன்று பாலை வந்து தயிராக மாற்றி நெய் விற்பனையிலையும் நிறைய பேர் இருப்போம் அந்த முறையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து பாலில் எப்படி கொழுப்பு சத்தை கொண்டு வரலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பாலில் வந்து கொழுப்பு சத்து அதிக அளவில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா கட்டாயமாக வந்து கலப்பு தீவனங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் கலப்பு தீவனங்கள் அப்படிங்கிறது வந்து அடர் தீவனம் கொடுக்குறோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கலந்து கொடுக்கணும் எல்லா தீவனங்களையும் கலந்து கொடுக்கணும் அதுதான் கலப்பு தீவனம் அந்த முறையில் கலந்து கொடுக்கும் பொழுது கட்டாயமாக வந்து பாலில் கொழுப்பு சத்தின் அளவு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அதனால தான் நம்ம வந்து ஸ்டோருக்கு பால் எடுத்துகிட்டு போனால் கூட அங்கே கூட சொல்வாங்க கொழுப்பு சத்து அளவு அதிகமாகணுன்னா கலப்பு தீவனம் கொடுங்க அப்போ தான் அதோட பாலோட அளவில் வந்து கொழுப்பு சத்துக்கள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க நம்ம வந்து கட்டாயமாக கலப்பு தீவனங்களை அதிக அளவில் கொடுக்கும் பொழுது பாலில் வந்து நல்ல காசு நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் பாலோட விலை கம்மியாக போகிறது எல்லாமே நம்ம வந்து தயிர் போட்டால் கூட நெய் சில பாலில் வந்து கம்மியாக கிடைக்கும் வெண்ணெய் கம்மியாக கிடைச்சி நெய் கம்மியாக உறுக்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா பாலில் கிடைக்கிற கொழுப்பு சத்துகள் கம்மியாக இருக்கிறதுனால மட்டும்தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம கலப்பு தீவனங்கள் அதிக அளவில் கொடுக்கும் பொழுது கட்டாயமாக வந்து பாலில் கொழுப்பு சத்து அதிக அளவில் வரும் அந்த முறையில் வரும்பொழுது பாலுக்கான நல்ல விலையும் சரி நம்ம அதுலேருந்து எடுக்கிற வெண்ணெய் நெய் எல்லாமே நமக்கு நல்ல விலையாக கிடைக்கும் அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து களப்பு தீவனம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா மக்காச்சோளம் மாவு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அருத்தி கொட்டை இது எல்லாமே வந்து நம்ம கலந்து கொடுக்கணும் இது கூட வந்து அரிசி பச்சரிசி தவிடு அரிசியை மட்டும் கம்மியாக கொடுத்துக்கோங்க மாவு பொருட்கள் வந்து ஒரு ரெண்டு பொருள் மூணு பொருள் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம இது எல்லாமே கலந்து கொடுக்கும் பொழுது ஜீரண சக்தியே கொடுத்துரும் சரிங்களா நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் கட்டாயமாக பொருளை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த கலப்பு தீவனங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ரெண்டு கிலோ கற கறக்கிற மாடாக இருந்துச்சுன்னா காலையில் ரெண்டு கிலோ கொடுங்க பால் கறக்கிற மாட்டுக்கு முக்கியமாக கொடுத்துட்டு வந்தால் பாலில் வந்து கொழுப்பு சத்தோட அளவு இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ஒரு ஒரு மாதங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கனாலே பாலில் வந்து கொழுப்பு சத்துகள் அதிகமாகிறதோ பாலோட அளவுகள் அதிகமாகிறதோ உங்களுக்கு கண்கூடாக தெரியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சுமிச்சேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் கா சுமிச்சேலல் இணைந்துருங்க நன்றி வணக்கம்